वेलकम टू फन मैथ्स अड़ कोशन पाकल्ला ट्रायंगल पीक्यूआर कंस्ट्रक्ट पड़पर पाता अद मेतड अंत सर्कम सर्किल वरेपो इतने क्यूआर 6.5 सेन्टीमीटर अस्ट पटल सिक्स पॉइंट फाइव सेन्टीमीटर के क्यूआर पटर QR 6.5 सेंटीमीटर अड़ता उचले P वह 60 डिग्री 60 डिग्री नम्बर डन सैडपर सरिया क्यूवल डन सैड 60 इतने इत वे क्यू क्यूई 60 डिग्री इप्टाचे अत क्यूई की और 90 डिग्री की क्यूवल वो क्यूई 180 सरिया 90 डिग्री वे अत क्यूवल QE की और पर्पन्डिकुलर सरिया इप्पो इदु 90 डिग्री सरिया इप्पो इंद एडम E कुड़ुत्तुरुक्रों इंगे F नु कुड़ुत्तुंगा QF वंदुट्टे QE की पर्पन्डिकुलर इदु पोट्टाच्चु अडुत्तु नम्म QR कु बाइसेक्टर वरैयणुम ओरु पर्पन्डिकुलर बाइसेक्टर मैयक्कुत्तु कोडु Q ल वच्चिरुक्रेन पाति की मेल एव्वल ना नल्ला अक्यूरेसी अधिकम आर अद अंद अलव मातकूड़ा अत कनेक्ट पड़ोना पर्पन्डिकुलर बाइसेक्टर इत वे आलटिट्यूड वीडियल इत ना एक्सटेंड पड़ी पटें अत क्यूएफ बाइसेक्टर मीट पड़े इटम ओ सर्कम सर्किलो सेन्टर सर्कम सेन्टर अब वे वेलिवट्ट मैं ओवल वो कैंपस् आर को सेट पन्नुंगा आर को सेट पन्निट्टे क्यू को करेक्टा इरुक्कानु पात्तुंगा अवलोदा सर्कम सर्किल वरंजाच्चु इप्पो वंदुट्टे नम्म एर्कनवे पात्तुक्रोम इंद क्यू आर को मेल इंद सर्किल ला एंगे पॉइंट वच्चिट्टु अदै कनेक्ट पन्नालो अंद पी क्यू आर ंगिर ट्रायंगल वंदुट्टु टाप 60 डिग्री वो आना आलटिट्यूड 4.5 सेन्टीमीटर इतलेंटे 4.5 सेन्टीमीटर हईटर पॉइंट नम्ब नम्बर देवयन ट्रयांगल सरिया इो 4.5 4.5 இந்த இடம் வந்துட்டு ஒரு ஜி னு பேர் கொடுத்துருங்க இந்த சென்டருக்கு மிட் பாயிண்ட்க்கு இப்போ இந்த ஆர்க் இங்க கட் பண்ணிச்சா 4.5 சென்டிமீட்டர் இந்த இடத்துல இருந்துட்டு 90 டிகிரிக்கு இப்படி கோடு போடணும் சோ 90 டிகிரிக்கு போட்டோம்னா இந்த கியூ ஆர்க்கு parallel ஆ இருக்கும் சரியா அப்போ இந்த 90 டிகிரி வந்துட்டு கரெக்ட்டா இப்போ இந்த ஆர்க் கட் பண்ண இடத்துல வச்சிருக்கேன் சரியா இந்த இடம் தெரியதா அதுல வச்சிட்டு 90 டிகிரி இப்போ இத கனெக்ட் பண்ணீங்க அப்படினா
ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படியே போட வேண்டியதான். இந்த கியூஆருக்கு பேரலலாக இருக்கும், சரியா? இதை வந்துட்டு இன்னும் அக்யூரஸியாக வேணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ரொட்ராக்டரை வைக்காமல் இதில் காம்பஸ் வைங்க. 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டில் காம்பஸ் வச்சுருக்குறோம். ரெண்டு ஆர்க் போட்டாச்சு, சரியா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ இதில் இருந்துட்டு இப்படி போட்டுட்டு மறுபடியும் இந்த ஆர்க்லேருந்து இப்போ இந்த ரெண்டு மீட் பண்ண ரெண்டு ஆர்க் கட் பண்ண இடத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் 90 டிகிரி. சரியா? இப்போ இது வந்துட்டு கியூஆருக்கு பேரலல். இந்த லைனு நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சப்பவும் இந்த இடம் தான் வந்துச்சு. இது முதல்ல விட ரொம்ப அக்யூரஸியாக கிடைக்கும், சரியா? இப்போ வந்துட்டு இப்போ இந்த கட் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது பின்னு கொடுத்துடலாம். இந்த பக்கம் பி டேஷ், இந்த பாயிண்ட்டு பி. ஸோ நம்ம இதை வந்துட்டு பிக்யூ பிக்யூ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பிஆர். சரியா? அவ்வளோதான். இதுதான் தேவையான பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிள். நம்ம ஏன் இந்த 90 டிகிரியை நம்பாமல் இந்த ஆர்க்லாம் எடுத்து போட்டோம்ல, இது ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும், சரியா? சப்போஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பிலேருந்து இந்த ஜிக்கு மீடியன் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது நம்ம அளந்து எழுதணும். அப்படி அளந்து எழுதுகிறப்போ இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் கிடைக்கும், சரியா? இதில் வந்துட்டு நம்ம இன்னும் பேர் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைசெக்டார் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சோமா, இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது இந்த 4.5 சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணோமா இந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எம் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த லைனுக்கும் இது வந்துட்டு ஏற்கனவே பி பி டேஷ் அப்படிங்கிற பேர் கூட வச்சுக்கலாம், சரியா? இது பி டேஷு, பி பி டேஷ் அப்படிங்கிறது லைனு. அடுத்தது நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறப்போ இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அவ்வளோதையும் எழுதணும்னு அவசியம் இல்லை, சரியா? இது 4.5 சென்டிமீட்டர் இந்த இடம் நோட் பண்ணிவிடுங்க. இந்த உயரத்தில் கியூஆர்லேருந்துட்டு இந்த எம் அப்படிங்கிற புள்ளியை குறித்தது, இந்த எம்லேருந்துட்டு கியூஆருக்கு பேரலல் லைன் போட்டோம் அப்படின்ட்டு சிம்பிளாக எழுதுனா போதும், சரியா? தேங்க்யூ.